எதையுமே ரொம்ப சுலபமா சாதிச்சிடலாம். சரி சரி, பரதநாட்டியம் கத்துக்கிட்ட எதிர்காலத்துல என்ன போறத உத்தேசம்? நானா? இது என்னடி கேள்வி? நீ வேணா பாரு, நம்ம ஸ்ரீமதி எதிர்காலத்துல நாட்டிய பேருளி பத்மினி மாதிரி பெரிய டான்சரா வருவா. சாச்சா, எனக்கு அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்ல. பரதம் கத்துக்கணுங்கிறது என்னோட ஆசை. ஆனா என்னோட எதிர்காலத்துல நான் பெரிய கோடீஸ்வரி ஆகணும். அதான் என்னோட லட்சியம், கனவு எல்லாமே. சபாஸ் சபாஸ், அருமையான லட்சியம்மா. ஆனா அதுக்கு இந்த டான்ஸ்ல ஒத்து வராது. என்னன்னு சொல்றீங்க? நீ பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னு கனவு பண்ணிட்டு இருக்க, அதுக்கு இந்த அண்ணன் ஒரு ஐடியா சொல்றேன். சொல்லுங்க. அது வந்து நீ கொஞ்சம் எப்படி வா. ஆமா
ஆமா சரி நீ கையில சூப்பர் தப்பல்ல ஆமா அத வச்சுதா நீ பெரிய ஆளாக போற எப்படின்னு சொல்றீங்க என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் டவுன்ல எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிச்சு மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான் நிஜமாவா ஆமா தங்கச்சி இன்னைக்கு அவன் ரேஞ்சே வேற அவன் கம்பெனில ஆயிரக்கணக்கான மிஷினை போட்டு லட்சக்கணக்கான சட்டையை தச்சு கோடி கணக்க சம்பாதிச்சுட்டு நீ அந்த மாதிரி பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணுமா அதுதான் அந்த பணம் தேவைப்படுது அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஏதுமே பணம் நினைக்கிற இருக்கவே இருக்கு நேரம் அத வித்த பணம் கிடைச்சிட போது என்னது விக்கிறதா அதுக்கெல்லாம் அப்பா ஒத்துக்க மாட்டாரு ஒத்துக்க வைக்கணும் தங்கச்சி இந்த பருத்தி உழுற கணக்கு பார்த்தா உலக கூட மிஞ்சாது விவசாயம் பார்த்து பார்த்து இந்த சித்தப்பா என்னத்த கண்டாரு இந்த பாருமா புத்திமான் பலமான்னு சொல்லுவாங்க எழுத படிக்க தெரியாதவன் தான் ஏறு ஓட்டணும் ஆனா நீ படிச்சவ கார் தான் ஓட்டணும் உங்க அப்பாவுக்கு அப்புறம் விவசாயம் பண்ண போறீங்க நாளை கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் கூட போக போறீங்க அப்ப விக்க போற நிலத்தை இப்ப வித்துட்டு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிச்சிரு என்னடா சொல்றது ஐடியா நல்லாதான் இருக்கு சரிண்ணா நான் அப்பா கிட்ட பேசுறேன் நல்லா பேசுமா நான் ஏன் சொல்றேன்னா அந்த நிலத்துல ஃபேக்டரி கட்ட ஆளுங்க ரெடியா இருக்காங்க கேட்ட காசு கொடுப்பானுவ அப்படியா ஆமாமா சத்தியமா நான் எங்க நிலத்தை எடுத்துக்கோங்கண்ணா அவங்க உங்க நிலத்தை வேணுங்கிறாங்க நீங்க நிலத்தை வித்துட்டு என்ன பண்ற ஐடியால இருக்கீங்கண்ணா எனக்கு இந்த அளவுக்குலாம் திறமை கிடையாதுமா நிலத்தை வித்து கையில காசை வச்சுக்கிட்டு ஜாலியா செலவு பண்ணணும் இந்த வித்து திக்கிரில இருக்கிற சுகம் இருக்கே அது அலாதிமா நீ என்ன என்ன மாதிரி வெட்டித்தனமா செலவு பண்ண போற பிசினஸ் தானே ஆரம்பிக்க போற அதுவும் அந்த எக்ஸ்போர்ட் கம்பெனி ஓனரு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவமா அவன் கிட்ட சொல்லி ஜப்பான் அமெரிக்கர் நான் உனக்கு ஆர்டர் கொடுத்தார நீ என்ன சொல்ற நல்லா யோசிச்சு பாருமா சரிண்ணா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் நல்ல ஐடியா கொடுத்தீங்க தேங்க்ஸ்ண்ணா அட எதுக்குமா இதெல்லாம் என் சித்தப்பா பிள்ளை மேல எனக்கு ரத்த பாசம் இருக்காதா நீ ஏசி பங்களால இருக்க வேண்டிய ஆளுமா எதுக்கு இந்த கரசகாட்டுல வந்து கிடக்குற நான் சொன்னத நல்லா மனசுல வச்சுக்க நான் வரட்டுமா பாண்டி எல்லாத்தையும் இழந்துட்டு நடுத்தருவு நாராயணா அப்படின்னு அவன் அம்போனு நிக்கணும் அத நான் ரெண்டு கண்ணால பார்த்து ரசிக்கணும்டா நடக்கோ பார்த்தா அதுக்கு இம்புட்டு தூரம் மேல ஏறி வந்த ஏறி வர்றது ஒண்ணு எனக்கு பெருசு இல்லடா அவன் நடுத்தரு நிக்கணும் சண்முக பாண்டி நம்ம குலதெய்வத்துக்கு திருவிழா வரப்போகுது ஆமா அதுக்கு என்னப்போ சண்முக பாண்டி ராச பாண்டியுடைய அப்ப உங்க அப்பனுக்கு மூத்தவன் அதனால அவனுக்கு முதல் மரியாதை எல்லாம் கிடைச்சது இப்ப இருக்கிறது நீங்க ரெண்டு அதுல நீதான மூத்தவன் உனக்கு தானே தலப்பா கட்டி முதல் மரியாதை எல்லாம் கிடைக்கணும் ஆமா அதான நியாயம் அவசரப்படாதடா நம்ம குலதெய்வம் கோயில 18 தலைகட்டுக்கு சொந்தமானது அவங்க கிட்ட பேசிதான் ஒரு முடிவுக்கு வரணும் பொறுமையாடுறா என்ன என் தலை எழுத்து பிறந்த உடனே உங்க அப்பனை முழுங்கினேன் இப்ப என்ன முழுங்க பாக்குறேன் ஏமா இப்படி எல்லாம் பேசி பேசி என் உயிரை வாங்குறேன்
இப்படி பேச நான் வேற எப்படி பேச சொல்ற? சாதாரண காரியமா பண்ணிட்டு நினைச்சாலும் நெஞ்செல்லாம் பகீருங்குது. எனக்கு ஆயுசு 90 ஜோசியக்காரன் சொல்லியிருக்காங்க. ஆனா உன் கவலையே என்னை கொண்டுடும் போல இருக்கு. ஏமா நீ இப்படி பேசி பேசி என் உயிரை நீயே வாங்கிட்டு போல இருக்க. பேசாம எப்படி இருக்க முடியும்? மொரட்டு ஜாதிக்கார பையனுக்கு முந்தானிய விரிச்சிட்டு இப்படி பயத்துல சமந்துட்டு வந்து நிக்கிறியே. இது எங்க போய் முடியும் நினைக்கிறப்பா கொலையே நடந்ததுரி. விரும்பாண்டி நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. அவர் ரொம்ப நல்லவர். உனக்கு அவரை பத்தி தெரியாது. யாருக்கு? எனக்கா தெரியாது? எனக்கு அவனையும் தெரியும். அவனை விட அவங்க அப்பனையும் நல்லா தெரியும். விரும்பாண்டி ஒரு மோசக்காரன். அவங்க அப்பா சண்முகம் பாண்டி மோசக்காரனுக்கு மோசக்காரன். அவன் குணம் எனக்கு நல்லா தெரியும். கண்ணில மயில் காதல ஜிமிக்கையும் போட்டு மீட்டு போறப்பே நான் நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விண்ணகத்துல மாட்டிப்பேன். பழகுனது பழகுன ஒரு நல்ல பையன்கிட்ட பழக கூடாது. போய் போய் ஒரு மிருகத்துக்கிட்ட பழகிட்டு வந்திருக்க. அம்மா விரும்பாண்டி மத்தவங்க கண்ணுக்கு தான் ஒரு மிருகம். ஆனா என் கண்ணுக்கு அவர் நல்லவரை தான் தெரியறாரு. நிச்சயமா அவர் என் கழுத்துல தாலி கட்டுவாருமா. தூக்கு கயிறு தான் கட்டுவான். நீ வேணா பாரு. அவளை சும்மா பேசிட்டு எல்லாம் நம்ம தலை எடுத்து உன்னை பெற்றதுக்கு எனக்கு இது தேவைதா? விரும்பாண்டி ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்குவா. அந்த சண்முக பாண்டி ஏத்துக்க மாட்டாண்டி. உன்னை வாழவே விட மாட்டாண்டி. நான் சொல்றதை கேளு. அந்த சண்முக பாண்டிய பகச்சுக்கிட்டு நம்மளால என்ன இந்த நேரத்துல என்ன பத்தி பேசிட்டு இருக்கிய? அது ஒண்ணு இல்லையா. நீ எதுக்கு மறைக்கிற? உன் புருஷன் எங்களோட பண்ணையில வேலை செய்ய அவனோட பொண்ண நான் எப்படி மருமகா ஏத்துக்க முடியும்? தெரிஞ்சோ தெரியாமலோ ரெண்டு பேரும் பழகிட்டாங்க. வாய மூடு. நீயும் உன் மகளோ நினைக்கிறது நடக்காது. நேரத்துக்குள்ள இந்த ஊரை விட்ட நீ காலி பண்ணிட்டு ஓடிடணும். இல்ல நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஊரை விட்டு போகுதுன்னா நாங்க எங்க போய் பழப்போம்? கூட்ட கலைச்சா திருவிக்க வேலை வரும். இந்த வீட்டை விட்ட எங்களுக்கு வேற ஏது இடம்? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்கய்யா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இத உன் மக யோசிச்சிருக்கணும். ஆம்பளை இறக்கப்பட்டா கடங்காரனாதான். ஆம்பளை இறக்கப்பட்டா உள்ளத்தாட்சி ஆயிடுவான்னு உனக்கு தெரியாது. என் மக அவ அப்படி இப்படிதான் இருப்பான். கடைசியா சொல்றேன், இல்லாத ஊருக்கு போகாத வழிய தேடாத. இது கனவுல கூட நடக்காது. நாளைக்கு இந்த நேரத்துக்குள்ள கிளம்பி போலனா நான் உங்களை கொன்னுடுவேன். என்ன பத்தி? உன் மகளை விட உனக்கு நல்லா தெரியும். ஜாக்கிரதை. அவன் சொன்னது நீ கேட்டில்லடி. நான் என்ன பண்ணுவேன்?
அதுக்கப்புறம் உங்க அம்மா பார்த்தா எப்பவும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வாங்க வாங்க இன்ஸ்பெக்டர் தங்கவேல், எப்படி இருக்கீங்க? ஐயா நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன குறைச்சல், நல்லா இருக்கேயா. அப்புறம் இன்ஸ்பெக்டர் வேற என்ன விஷயம்? விஷயம் இருக்கியா, அதை பத்தி பேசலான்னா உங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன், நீங்களே எதிரில் வந்துட்டீங்க. வாங்க வீட்டில் போய் பேசுவோம். இருக்குண்டியா, விஷயம் என்னன்னா சுத்துப்பட்டில் இருக்கிற எல்லா கிராமத்திலையும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இது வரைக்கும் நீங்க தான் தீர்த்து வச்சிருக்கீங்க. உங்க பாட்டனார் காலத்துல இருந்து இன்னைய வரைக்கும் இந்த கிராமத்துல போலீஸே வந்தது இல்லைன்னு நானே கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம உங்களை மீறி இதுவரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்டும் எங்க ஸ்டேஷனுக்கு வந்தது இல்ல. ஆனா இப்ப என்னன்னு சொல்லுங்க. இந்த கிராமத்துல இருந்து முதல் முதலா ஒரு கம்ப்ளைண்ட் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு. யாரு கொடுத்ததுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முனியம்மாவோட பொண்ணு கவிதாங்க. என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க? தங்கள் பாட்டி மகன் விரும்பாண்டி தன்னை காதலிச்சு கைவிட்டதாகவும் அதனால தான் கர்ப்பமானதாகவும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லையா, 24 மணி நேரத்தில் கிராமத்தை விட்டு ஓடி போயிருன்னு தங்க பாட்டி நேரில் போய் மிரட்டியிருக்காருயா. ஓ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா? இந்த கம்ப்ளைண்ட் ஸ்டேஷன் வந்தால் கூட உங்க அனுமதி இல்லாம எந்த ஒரு ஆக்டருக்கு தயாராகவே நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா வேண்டாம். இந்த விஷயம் உருமாண்டியால் பாதிக்கப்பட்ட கவிதாவுக்கு கண்டிப்பா நியாயம் கிடைக்கும். அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கியா. நான் வரேயா. போயிட்டு வரமா. வாங்க சார். ஏமா, இந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவர்னு ஒருத்தர் இருக்காரு. ஆண்டாண்டு காலமா நம்ம கிராமத்துல எந்த தப்பு நடந்தாலும் பஞ்சாயத்து மூலமா நம்ம எல்லாருக்கும் நியாயமான தீர்ப்பு கிடைச்சது. நமக்குள்ள இருக்கிற இந்த ஒற்றுமை கட்டுப்பாடு இதெல்லாம் மீறி நீங்க எதுக்கு போலீஸ்க்கு போனீங்க? அம்மா, நான் ஊர் தலைவரையும் இல்ல கட்டுப்பாட்டையும் நிராசனப்படுத்திட்டு போலீஸ்க்கு போகணுமா? ஊர் தலைவர் உங்க அப்பா இவளை ஏமாத்தின விரும்பி உங்க பெரியப்பா மகன் ஏற்கனவே உங்க ரெண்டு குடும்பத்துக்கும் பக பொறையோடி கிடைக்குமா? நிலைமை இப்படி இருக்கிறப்போ என் மக கவிதா பிரச்சனைக்காக உங்க அப்பா தலையிட்டா மேலும் பக வளரும் என்னதான் என் பொண்ணை கூட்டிக்கிட்டு போலீஸுக்கு போனேம்மா. தப்புன்னா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் அதுக்காக சொல்லல. நீங்களும் நல்ல நோக்கத்தோட தான் போலீஸ்க்கு போயிருக்கீங்க. யாருக்கு தலகுனிவு? இனிமே இது பற்றி பேசி பிரயோஜனம் இல்ல. அப்பா இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே உடனே கிளம்பி விரும்பி வீட்டுக்கு போயிட்டாரு. உங்களையும் அங்க கூட்டிட்டு வர சொன்னாரு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்ப என் மக பிரச்சனையில அந்த தர்மமா இறங்கிட்டாரோ அப்பவே என் பொண்ணு பிரச்சனையில தீர்ந்துமா? எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுமா? நாங்க வரோம். கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த சண்முக பாண்டி வீட்டுக்கு போகணுமா? ஆமா. அந்த கவிதா பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறது உங்க அண்ணமா விரும்பாண்டி மேல. இந்த விஷயத்துல நீங்க தலையிடுறது அவ்வளவா அதுக்காக
தப்பு செஞ்சது சம்பவம் தெரியுமா? அதுக்கு இல்லைங்க. இதனால சண்முக பாண்டிக்கும் நமக்கும் மேலும் மேலும் விரோதம் அதிகமாயிட்டே தானே இருக்கும். என்ன, நான் இப்ப பகையாளியா போகல, பங்காளியா தான் போறேன்.